இனி வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நமது வாழ்நாளில் மிகப்பெரிய பொருட்கள் மிகுந்த ஆசைகளோடு செய்கிற விஷயங்களில் ஒன்று நம்மளோட சொந்த வீடு கட்டுறது. அப்படி கட்டுற நம்ம வீட்டை வந்து எப்படி 100 ஆண்டு கடந்தும் அடுத்த தலைமுறைகளுக்கு பயன்படுற மாதிரி கட்டுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து செடிநாடுகள்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கிற வீடுகள்லாம் 100 ஆண்டு கடந்தும் கம்பீரமாக நிற்கும், இப்போ பயன்படுத்துகிற மாதிரியும். அது எப்படி நம்ம பார்க்கும்போது அந்த காலத்தில் அதை கட்டும் போது அதை சரியான பொருட்களை பயன்படுத்தி தகுந்த வேலையாட்களை பயன்படுத்தி முறையாக அதை திட்டமிட்டு வலிமையாக கட்டியிருப்பாங்க. பிறகு அதை கட்டின பில்டிங்கை வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து சரியாக பராமரிச்சுட்டு வந்திருப்பாங்க. இதனால் அந்த பில்டிங்லாம் வந்து 100 ஆண்டு கடந்தும் இப்போயும் அதை பயன்படுத்துகிற அளவுக்கு மிகச்சிறந்த முறையில் இருக்குது. அதேமாரி தான் நம்மளோட வீடுகளையும் வந்து நம்ம சரியான முறையில் அதை கட்டமைச்சு தரமான பொருட்களையும் தகுந்த ஆட்களையும் வச்சு சரியாக திட்டமிட்டு அதை கட்டி முடிக்கும்போது முடிச்சுட்டு அது தகுந்த கால இடைவெளியில் சரியாக பராமரிச்சுட்டு வரும்போது நம்மளோட வீடும் அடுத்த தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக பயன்படும். கண்டிப்பாக 100 ஆண்டு கடந்து நமது பில்டிங் வந்து நிற்கும். அது வந்து இப்போ நம்ம கட்டும் போதே அதில் சின்ன சின்ன விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணி சின்ன சின்ன பிரச்சனைகளும் நம்ம தவிர்க்கிறதுனால அந்த வீடு கட்டி முடிச்சிட்ட பிறகு ஒரு சில ஆண்டுகள் கழித்து வர சில பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து தவிர்க்கலாம். இப்போ அதன் மூலமாக வந்து அந்த பில்டிங்கோட ஆயுள் காலத்தையும் நீடிக்கலாம். இதுவரையும் நம்ம காணொலியை பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. மேற்கொண்டு வந்து நம்ம நம்மளோட இந்த சேனலில் வந்து வீடு கட்டும் போதே என்ன விஷயம்லாம் செஞ்சால் அந்த வீடு கட்டி பிடிச்சிட்ட பிறகு வர பிரச்சனைகளை தவிர்க்கலாம், பில்டிங்கோட ஆயுளை எப்படி அதிகரிக்கலான்றதை பற்றி நம்மளோட சேனல் வீடியோ இருக்குது. விருப்பம் இருக்கும் நண்பர்கள் அதை பார்த்து பயனடையலாம். நன்றி நண்பர்களே.